ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த இயர்லேயே பார்த்திங்கன்னா நான் தேர்ட் டைம் வந்து இப்போது இந்தியா போகிறேன். சடனாக இந்தியா போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதனால தான் வந்து போக வேண்டியதாக இருக்குது. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் தான் வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். எல்லா டிக்கெட் ப்ரைஸுமே வந்து நெருக்கத்தில் புக் பண்ணதுனால எல்லா டிக்கெட் ப்ரைஸுமே அதிகமாக தான் இருந்தது. இண்டிகோ ஃப்ளைட், அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இந்த ரெண்டு ஃப்ளைட்டோட டிக்கெட் ப்ரைஸஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தது. மற்ற எல்லா டிக்கெட் ப்ரைஸுமே வந்து மோர் தென் 25,000 அந்த மாதிரி தான் இருந்தது. 30,000 அப்போ கூட இருந்தது. இந்த ரெண்டு ஏர்லைன்ஸ்லேயுமே வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் நான் வந்து புக் பண்ணேன். ஏன்னா அதில் தான் வந்து 11,500 தான் டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் எல்லா சார்ஜஸும் இன்க்ளூட் பண்ணி 17,000 கிட்டே வந்துடுச்சு. 17,000 வந்து நாங்கள் பே பண்ணோம். இண்டிகோ ஃப்ளைட் எடுத்திருந்தேன்னா மும்பை போயிட்டு தான் வந்து சென்னை வர மாதிரி இருந்திருக்கும். மும்பை வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன், ரொம்ப வந்து க்ரௌடியான ஒரு ஏர்போர்ட்டு. அதுவும் இல்லாமல் இமிக்ரேஷனுக்கு பெரிய க்யூவில் நிற்கணும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் என்ன ஆச்சுன்னா ஃப்ளைட் வந்து 1 hour டிலே பண்ணிட்டாங்க. மார்னிங் வந்து எனக்கு சென்னை கனெக்டிங் ஃப்ளைட், 1 hour தான் வந்து வெயிட்டிங் டைம். ஸோ எப்படி இருந்தாலுமே ஃப்ளைட்டு போயிடும் அப்படி தான் நினச்சேன். ரொம்பவே வந்து டென்ஷனாக இருந்தது. 10:30 ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகணும். ஆனால் அவங்க போர்டிங் ஸ்டார்ட் பண்ணதே 11:00 கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ளைட் எடுத்தது பார்த்திங்கன்னா 11:35 தான் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் மார்னிங் வந்து சென்னை ஃப்ளைட் நான் மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன். ரொம்பவே டென்ஷனாக இருந்தது. காலையில் சென்னை ஃப்ளைட்டை 2 hours வந்து டிலே பண்ணியிருந்தாங்க. மார்னிங் 7:30 எனக்கு வந்து அடுத்த ஃப்ளைட் இருந்தது, அது வந்து 9:30 தான் வந்து எடுத்தாங்க. 2019 இதே ப்ராப்ளம் தான் வந்து வந்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில். அந்த டைம் வந்து 1:45 அடுத்த ஃப்ளைட் இருக்குதுன்னு சொல்லி மோர் தென் 5 hours வந்து எங்களை வெயிட் பண்ண வச்சு அந்த ஃப்ளைட்டில் தான் வந்து நாங்கள் சென்னை ரீச் பண்ணோம். அந்த மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். நல்ல வேலையாக வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து டிலே பண்ணி எங்களை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா ரியாத் ஏர்போர்ட்லேயே வந்து இந்த ப்ராப்ளமே கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா க்யூவில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் வந்து அவங்க போர்டிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, டிலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணாமல் ஏன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து பேனிக் ஆகிடுறாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். என்னோடது லாஸ்ட் சீட்டு. என்னோட சீட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுட்டு, பிளாங்கெட்ஸ், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கிட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்ம எந்த சீட் வேணும்னு சொல்லி ரிசர்வ் பண்ண முடியும். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் அதை பண்ணவே இல்லை. எனக்கு சீட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட் தான் கிடச்சிது. ஃப்ளைட்லேயே லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் லாஸ்ட்டு சீட்டு வந்து கிடச்சிது. அதுவுமே நல்லதாக இருந்தது. ஏன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை, ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே இல்லை, ஏதோ வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டு சீட்டில் மிடில் உட்காரும்போது, ஒருவேளை உங்களுக்கு வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா விண்டோ சீட் பதிலாக இந்த மாதிரி மிடில் சீட்டு அதுவும் லாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாமிட்டிங் ப்ராப்ளம்லாம் வராது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே நான் நல்லா தூங்கிட்டேன். ஆனால் திடீர்னு வந்து திடீர்னு ரொம்ப சத்தமாக இருந்தது. க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டே இருந்தாங்க. என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி வந்துட்டுருக்கு, மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால் நீங்கள் சீட்டு மாறிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என் பக்கத்தில் இருந்தவங்கள மட்டும் மாற சொல்லிவிட்டு என்னை வந்து அங்கேயே உட்காந்துக்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு சில ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்கார வச்சாங்க. தேங்க் காட் அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகலை. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. I apologize for the slight delay out of Riyadh towards the later arrival of this aircraft from Colombo.
However, I shall do my best to catch up a bit of time once we get to airport. Flight time estimated this evening is 4 hours and 50 minutes, and we plan a cruise at initial altitude of 37,000 feet above sea level. And as we burn four get lighter, we shall be climbing to an altitude of 39,000 feet. Weather en route is forecasting partly cloudy skies, I do recommend. இந்த டைம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ரைஸ் பார்த்திங்கன்னா கோகோனட் ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது கூட சில கிரேவியும் கொடுத்துருந்தாங்க, அப்புறமா ஃப்ரூட் சாலடும் கொடுத்துருந்தாங்க. ஏர்போர்ட் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஏர்போர்ட்டில் வந்து சென்னை ஃப்ளைட் இருக்குது, டூ ஹவர்ஸ் டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாகவே இருந்தது. அதுக்கடுத்து தான் வந்து சென்னை ஃப்ளைட் வந்து ஏறியாச்சு. இந்த ஃப்ளைட்லேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு மிடில் சீட் தான் கிடச்சிது, ஆனால் வந்து லாஸ்ட் சீட்லாம் இல்லை, நடுவில் இருக்க கம்பார்ட்மெண்ட்லேயே மிடில் சீட் வந்து கிடச்சிச்சு. கொழும்புலேருந்து சென்னை வர்றதுக்கு 1 hour தான் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக சென்னை வந்த மாதிரி ஆயிடுச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போனோம். லக்கேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours வந்து நான் வெயிட் பண்ணேன், என்னோடய லக்கேஜ் வந்து வரவே இல்லை. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த ஃப்ளைட்டில் வந்த நிறைய பேர் வந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமாவே ஓலாவில் வந்து கார் புக் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய இந்த ட்ராவல் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.